ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது பக்தி மகத்துவம் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரத்ன டாக்டர் மகேஷியர். நம்ம நிகழ்ச்சியில் எல்லா விசேஷங்களும் பார்த்துட்டேன்னா, ஆண்களை விட பெண்கள் ரொம்ப ஸ்ரத்தையாக பக்தியாக பண்ணுவாள். அதுலேயும் காரடையான் நோன்பு, இதனுடைய மகத்துவம். காரடையான் நோன்பு சத்தியவான் சாவித்ரி சத்தியவானை யம தர்மராஜன்ட்டிருந்து மீட்டெடுத்த ஒரு அற்புதமான நாள். யம தர்மராஜாட்டேருந்து மீட்டெடுக்கிறது ரொம்ப சிரமம். யமன் நம்ம ஒரு வழியில் போனால் அவர் ஒரு வழியில் பிடிப்பாராம். ஒரு நபர் அப்படி தான். யம தர்மராஜா நேரில் வரார், வந்து அப்பா உன்னை அடுத்த 13 நிமிஷத்துக்குள்ளே பிடிக்க போகிறேன், உனக்கு கடைசி ஆசை எதாக இருந்தால் நிறைவேற்றிக்கோன்னாரான். பார்த்தான், ஆஹா என்ன பண்ணுறது, 13 நிமிஷத்தில் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லவும் முடியாது, பேங்க்கில் எல்லாம் மனைவி பேருக்கு மாற்றவும் முடியாது, எதையாவது பண்ணியானுமேனு சாதுரமாக யோசித்து, சரி உங்கள் கூட சேர்ந்து தேநீர் பறந்தணும்னு சொல்லிட்டான். உடனே யமதர்மராஜாவுக்கு ஒரு ஆச்சரியம் வச்சு, என்னடா அது, அவன் விட்டுருங்கோ கெஞ்சுவான், அப்பா அம்மாவை பார்க்கணுன்னுவான், மனைவியை பார்க்கணுன்னுவான், குழந்தையை பார்க்கணுன்னுவான், நீ என்ன இப்படி சொல்கிற, சரி வா அப்படின்னு சொல்லி சாப்பிட்றா. இவன் நைஸாக 4 தூக்க மாத்திரையே போட்டுட்டான். யம தர்மராஜா சாப்பிட்டு நல்லா தூங்குறார். பார்த்தான் வீட்டுக்கு போயிட்டு வரத்துக்குள்ள லேட்டாகும், சேராமல் இந்த லிஸ்ட்டை தலைகீழாக மாற்றிடலாம், கடைசி பேர் நம்ம பேர் வர மாதிரி மாற்றிடலாம், தலைகீழாக மாற்றிட்டான். கரெக்டாக 12 நிமிஷத்தில் முழிக்கிறார். 13வது நிமிஷம் பிடிக்க போகிறதுக்கு முன்னாடி யமன் அவன் கண்ணையே பார்த்தார். பார்த்துட்டு சொன்னாராம், பா எல்லாரும் மனைவியை பார்க்கணும், குழந்தைய பார்க்கணும், என்னை விட்டுவிடு, அதாக்கும் இதாக்குன்னு வரங்கப்பா, ஆனால் நீ என் கூட உட்காந்து தேநீர் சாப்பிடணும்னு சொன்ன, எனக்கும் தூக்கத்தை கொடுத்துட்டேன், என்னமோ தெரியல, சாப்பிட்டதுக்கப்புறம் தூக்கம் வந்தது, உன் மேலே ஒரு கருணை எனக்கு வந்துடுது, அதனால் இப்போது உனக்காக இந்த லிஸ்ட்டை கடைசியிலிருந்து படிக்க போகிறேன்ட்டாரான். இவன் பயந்து போய் தலையில் கையை வச்சு கீழே விழுந்துட்டான். அப்போ தான் சொன்னார், நான் யமன்டான்னாரான். அந்த மாதிரி சத்தியவான் சாவித்ரி தன்னுடைய கணவரை யமதர்மராஜாட்டேருந்து மீட்டுறார். எப்படி மீட்டினா, அம்பாளை வேண்டி 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 வரம் வாங்கினான். இந்த அன்னைக்கு அடை பண்ணி அம்பாளுக்கு கருகுமணி சாத்தி நைவேத்தியம் பண்ணுவோம். மாசி கயிறு பாசி படியும்னு சொல்லுவாள். அந்த மாசி மாதம் பெண்கள் காரடையான் நோம்பு அன்னைக்கு பங்குனி ஆரம்பிக்கும் பொழுது புது கயிறாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிப்பாளாம். ஏன்னா பங்குனி மாதத்துக்கு பேர் மீன மாதம்னு பேர். கும்ப மாதம் முடிஞ்சு மீன மாதம் ஆரம்பிக்கும் போது கும்பத்துக்கு அதிபதி சனி பகவான், மீனத்துக்கு அதிபதி குரு பகவான். குரு பகவான் வரும்போது புது கயிறாக வர்றதுக்கு விரதம் இருந்து அந்த மஞ்ச கயிறில் நுனியில் புஷ்பத்தை கட்டி, மஞ்ச கிழங்கை கட்டி கலசத்தை வைத்து காமாட்சி அம்பாளை வைத்து வழிபட்டாலாம் சத்தியவான் சாவித்ரி. வரம் வாங்கினாலாம் தன் புருஷனை காப்பாற்றுறதுக்கு. இந்த மாதிரி காமாட்சி அம்பாளை வழிபட்டு கலசத்தின் மேல் இட்டு சுமங்கலிகளை கூப்பிட்டு அவள் கையினால் எடுத்து கொடுத்து அதை கட்டிப்பா. பெண்கள் அதுக்கப்புறம் அம்பாளுக்கு கலச பூஜை பண்ணி ஆராதனை பண்ணி வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய சுமங்கலிகளுக்கு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ண அந்த நைவேத்தியத்தை கொடுப்பா. வெண்ணெய், உருக்கிடாத வெண்ணெயை வச்சு நைவேத்தியம் பண்ணி அதை பெண்களுக்கு கொடுத்து அவளுக்கும் இந்த காரடையான் நோன்பை பகிர்ந்துண்டு சந்தோஷமாக தீர்க்க சௌபாகியமாக சுமங்கல்யா கணவருக்கு ஆயுள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக விரதம் பூண்டு பிரார்த்தனை செய்யக்கூடிய தினம் காரடையான் நோன்பு. காமாட்சி அம்பாள் நம்ம என்னென்ன வேண்டுறோமோ அத்தனை வரத்தையும் தரக்கூடியவர். இந்த காரடையான் நோம்பப்போ அதுக்கு சுமங்கலிகளை வர வச்சு அவளை
அம்பாளாக பாவித்து அவளுக்கு உண்டான சுமங்கலி செட்டெல்லாம் கொடுத்து நமஸ்கரணம் வாங்கினோம் அப்படின்னா யமன்கிட்டேருந்து நம்ம கணவரை காப்பாற்ற முடியுங்கிற தீராத நம்பிக்கை உண்மையும் கூட. ஆக காரடையான் நோன்பு இப்படி தான் வேண்டி வணங்கி பிரார்த்தனை செய்து காமாட்சியை வேண்டக்கூடிய பெண்கள்லாம் திருமாங்கல்யம் அதாவது அந்த மஞ்ச கயிற்றை கட்டக்கூடிய அற்புதமான நாள். ஆக மாசி கயிறு பாசி படியும்னு சொல்லுவாள். மாசி போய் பங்குனி வரும்பொழுது புது கயிறாக இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆக மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ் வேல்வேல் முருகன். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.